வணக்கம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நன்னூல் யாரால் எப்போது எழுதப்பட்டது? ஆப்ஷன் 1, பவணந்தி முனிவர், 10ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் 2, பவணந்தி முனிவர், 11ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் 3, பவணந்தி முனிவர், 12ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் 4, பவணந்தி முனிவர், 13ஆம் நூற்றாண்டு. சரியான விடை ஆப்ஷன் 4, பவணந்தி முனிவர், 13ஆம் நூற்றாண்டு. அடுத்த குவெஸ்சன், குறிஞ்சி திணையை பாடிய புலவர். ஆப்ஷன் 1, ஓதலாந்தையார். ஆப்ஷன் 2, அம்மூவனார். ஆப்ஷன் 3, கபிலர். ஆப்ஷன் 4, பேயனார். சரியான விடை ஆப்ஷன் 3, கபிலர். அடுத்த குவெஸ்சன், வம்சவிருத்தி எனும் சிறுகதை தொகுப்புக்காக 1996 ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். ஆப்ஷன் 1, இந்திரன். ஆப்ஷன் 2, ஆ முத்துலிங்கம். ஆப்ஷன் 3, சு வில்வரத்தினம். ஆப்ஷன் 4, அழகிய பெரியவன். சரியான விடை ஆப்ஷன் 2, ஆ முத்துலிங்கம். அடுத்த குவெஸ்சன், தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர். ஆப்ஷன் 1, பாரதியார். ஆப்ஷன் 2, சி சு செல்லப்பா. ஆப்ஷன் 3, அண்ணாமலையார். ஆப்ஷன் 4, அருணகிரிநாதர். சரியான விடை ஆப்ஷன் 3, அண்ணாமலையார். அடுத்த குவெஸ்சன், இவர்களில் எந்த சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் 1, சீதகாதி. ஆப்ஷன் 2, சடையப்ப வல்லல். ஆப்ஷன் 3, பாரிவல்லல். ஆப்ஷன் 4, சீயகங்கன். சரியான விடை ஆப்ஷன் 4, சீயகங்கன். அடுத்த குவெஸ்சன், முல்லை திணையை பாடிய புலவர். ஆப்ஷன் 1, ஓதலாந்தையார். ஆப்ஷன் 2, அம்மூவனார். ஆப்ஷன் 3, கபிலர். ஆப்ஷன் 4, பேயனார். சரியான விடை ஆப்ஷன் 4, பேயனார். அடுத்த குவெஸ்சன், தமிழர்கள் எத்தனை பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள்? ஆப்ஷன் 1, 6 கோடி. ஆப்ஷன் 2, 7 கோடி. ஆப்ஷன் 3, 8 கோடி. ஆப்ஷன் 4, 10 கோடி. சரியான விடை ஆப்ஷன் 3, 8 கோடி. அடுத்த குவெஸ்சன், வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர். ஆப்ஷன் 1, இந்திரன். ஆப்ஷன் 2, ஆ முத்துலிங்கம். ஆப்ஷன் 3, சு வில்வரத்தினம். ஆப்ஷன் 4, அழகிய பெரியவன். சரியான விடை ஆப்ஷன் 2, ஆ முத்துலிங்கம். அடுத்த குவெஸ்சன், பல்லு தொல்காப்பியம் குறிப்பிடும் டேஸ் எனும் இலக்கிய வகையை சாரும். ஆப்ஷன் 1, நிலன். ஆப்ஷன் 2, உலத்தி பாட்டு. ஆப்ஷன் 3, புலன். ஆப்ஷன் 4, உழவர் பாட்டு. சரியான விடை ஆப்ஷன் 3, புலன். அடுத்த குவெஸ்சன், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று கூறியவர்? ஆப்ஷன் 1, க சச்சிதானந்தன். ஆப்ஷன் 2, ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் 3, பாரதியார். ஆப்ஷன் 4, பாரதிதாசன். சரியான விடை ஆப்ஷன் 2, ரசூல் கம்சதேவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.